ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பல விடயங்கள் உங்களுக்கு தேவையான அல்லது நீங்கள் பயன் அடையக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது பல பெயர்களுடைய கேள்விகளை நிறைவு செய்யக்கூடிய விதமாக பல விஷயத்தை ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக வேறு வேறு தொகுத்து பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் அபிஷேகத்தை பற்றி அபிஷேகம் செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி என்னென்ன திரவியங்களை அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் பேசலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் மூன்று கடவுள் நான் சொல்லியிருக்கின்றேன். படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மா, நாங்கள் எல்லோரும் பிரம்மாவால் படைக்கப்பட்டோம். காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு, நாங்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அழிக்கக்கூடிய கடவுள் சிவபெருமான், எங்களுடைய துன்பங்களையும் பாவங்களையும் சாபங்களையும் தீய எண்ணங்களையும் சிவபெருமானால் அழிக்கப்பெற்று மோட்சத்தை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு பிறவியாக நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சிவன் அபிஷேக பிரியர். சிவன் சிவபெருமானுக்கு எப்பவும் அபிஷேகம் செய்கிறதுல தான் விருப்பம் கூட. எப்பவும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறது, பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், பஞ்சகவ்யம் போன்ற திரவியங்களினால் அபிஷேகம் செய்வதை சிவபெருமான் மிக மிக விரும்புகின்றார். அதனால தான் அபிஷேக பிரியோ சிவகா என்று நாங்கள் சொல்கிறோம். சிவனுக்கு அபிஷேகம்தான் பிரியம். அலங்கார பிரியன் விஷ்ணு, மகாவிஷ்ணுவுக்கும் சிவனை மாதிரி அடிக்கடி அபிஷேகம் பண்ணுறதில் விருப்பம் இல்லை. அவருக்கு என்ன விருப்பம்னா, நல்ல பூக்கள் எல்லாம் சாத்தி, நல்ல மாலைகள் எல்லாம் சாத்தி, நல்ல கிரீடங்கள் சாத்தி, நல்ல வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி அலங்காரமாக எப்பவும் மகாவிஷ்ணுவுக்கும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பட்டாடைகளை சாத்தினா அவருக்கு விருப்பம் என்று சில புராணங்களும் தியான மந்திரங்களும் சொல்லுது. மகாவிஷ்ணுவுக்கு எப்பவும் அலங்காரமாக இருக்க வேண்டும், அதுதான் அவருக்கு பிரியம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றியும் பேசினோம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேகம்தான் பிரியம். அவருக்கு மகாவிஷ்ணுவை போல வடிவ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறத விட அவருக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கணும். எவ்வளவு அபிஷேகம் பண்ணினாலும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வார். அபிஷேக பிரியன் சிவன். இப்போ சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை பற்றி ஸ்காந்த புராணத்தில் சில விஷயங்களை பற்றி சொல்லியிருக்குது. அபிஷேக விதிகள் இப்படி ஸ்காந்த புராணம் ஒரு புராணத்தில் நிறைய தர்மசாஸ்திர விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசுகிற பல விஷயங்கள் ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. அதில் வந்து நிர்ணய சிந்து 245வது நிர்ணய சிந்து என்ற பாடலில் இந்த அபிஷேகத்தில் எது ஐயா சிறந்தது பால் கொடுக்க சொல்லி சில பேர் சொல்லுகினோம். இளநீ அபிஷேகம் பண்ணினால் சிறந்தது என்று சில பேர் சொல்கினோம். இதை எல்லாத்தையும் விட பஞ்சாமிர்தம் தான் நல்லது. இப்போ நாங்கள் எங்களுடைய பாபங்கள் நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும்னா எதை அபிஷேகம் செய்யலாம், எதை செய்தால் எங்களுடைய பாபங்கள் நீங்கும் என்று நீங்கள் கேட்கலாம். பொதுவாகவே அபிஷேகத்தில் நிர்ணய சிந்தில் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. பால் அபிஷேகம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாலால் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் பல ஜென்மத்தில் நாங்கள் செய்து வந்த பாபம் நீங்கும் என்று பால் அபிஷேகம். நிர்ணய சிந்து என்ன சொல்லுதுன்றா, பாலால் அபிஷேகம் செய்கிறத விட 10 மடங்கு சிறப்பானது பசு நெய்யினால் அபிஷேகம் செய்வது. பாலால் அபிஷேகம் செய்கிறதே பெரிய விஷயம், ஆனால் அதை விட 10 மடங்கு, 1-2 மடங்கல்ல, 10 மடங்கு சிறந்தது பசு நெய்யினால் அபிஷேகம் செய்வது. அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், பால் அபிஷேகத்தை விட 10 மடங்கு பசு நெய் அபிஷேகம் சிறந்தது. பசு நெய் அபிஷேகத்தை விட 10 மடங்கு சிறந்தது தேனினால் அபிஷேகம் செய்வது. பிங்கல் ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் நல்ல சுத்தமான தேனீக்களினால் சேகரிக்கப்பட்ட தேனினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது பசு நெய்யினால் அபிஷேகம் செய்கிறத விட 10 மடங்கு சிறந்தது. அப்போ நீங்கள் பாருங்கள், பால் அபிஷேகம் சிறந்தது, அதை விட 10 மடங்கு பசு நெய்யினால் அபிஷேகம் செய்வது, அதை விட 10 மடங்கு
தேனினால் அபிஷேகம் செய்கிறது. அப்போ தேன் வந்து ரொம்ப விசேஷம். சாஸ்திரம் சொல்லுது தேனை விட விசேஷமான இன்னொன்று இருக்குது. தேனால் அபிஷேகம் செய்தால் என்ன பலனோ அதை விட 10 மடங்கு சிறந்தது. கரும்புச்சாரினால் அபிஷேகம் செய்வது அப்போ மிகச் சிறந்தது கரும்புச்சாறு. பாலால் அபிஷேகம் செய்யலாம், அதை விட 10 மடங்கு செய்கிறது. பசு நெய்யினால் அபிஷேகம் செய்யலாம், அதை விட 10 மடங்கு தேனினால் அபிஷேகம் செய்யலாம். இதெல்லாத்தையும் விட சிறந்தது இதுக்கு மேலே இல்லைன்றது வந்து கரும்பு சாற்றினால் அபிஷேகம் செய்வது. அதனால் நீங்கள் முடிஞ்சால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்திற்காக சுத்தமான கரும்பு சாற்றை ஆலயத்தில் கொடுத்தா அதனால் அபிஷேகம். இது பாலால் செய்கிறதை விட 50 மடங்கு சிறந்தது. பசு நெய்யினால் அபிஷேகம் செய்கிறது. இது ஒரு கதை. இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு என்ன பிரச்சனையோ, எங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த பொருளை நாங்கள் அபிஷேகத்திற்காக கொடுக்கலாம். எங்களுக்கு இன்பம் வேண்டும், சுகம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், மனசு அமைதியாக இருக்கணுமெண்டா சந்தனாதி தைலத்தை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் சந்தனாதி தைலம் அது ஒரு வகையான எண்ணெய். அபிஷேகத்துக்கு முன்னுக்கோ சிவனுக்கோ எந்த சாமிக்கு வரும்னாலும் எண்ணெய் சாத்துறது. சந்தனாதி தைலத்தை தாட்டினா உங்களுடைய குடும்பத்தில் சுகமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். சரி, எங்களுக்கு ஒரே கடன் பிரச்சனை ஐயா, கொண்டு முடிய ஒரு மாதிரி மாதிரி கடன். எந்த காலத்தில் எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த கடன்ன்ற ஒன்றிலிருந்து எங்களால் விடுபடவே முடியலை. என்னையா அதுக்கு என்ன பொருள்? கடன் தொல்லை நீங்குவதற்கு என்ன செய்யலாம்? இப்படி கேட்டால் அரிசி மாவினால் அபிஷேகம். உங்களுக்கு தெரியும் மூன்று திற அரிசிமா மஞ்சள்மா அபிஷேகத்தூள் மூன்று வகையான திரவியத்தினால் கோயில்களில் அபிஷேகம் நடக்கும். உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் அதிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் அரிசி மா நல்ல சுத்தமான அரிசி மாவை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. அபிஷேகத்திற்கு கடன் தொல்லை தீங்கும். எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும், வங்கியினால் லாபம் கிடைக்கணும், அரச ஆதரவு எங்களுக்கு தேவை. நான் ஒரு அரசியல்வாதியாக வரப்போகிறேன், இல்லை அரசாங்கத்தில் இருந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இதெல்லாம் கிடைக்கிறதுண்டா மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் நல்ல மஞ்சளை அரைச்சி சுத்தம் அதில் எந்த கலப்படமும் இல்லாமல் மஞ்சளை அரைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தீர்களாக இருந்தால் அரச அனுகூலம் கிடைக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு நோய் ஐயா ஒன்று மாதிரி ஒரு நோய் வருது. ப்ரெஷர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, அல்சர் இருக்குது, மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள், நீண்ட கால நோய்கள், நோயில் நோயிலும் தப்பவே முடியுதில்லை ஐயா. இந்த காலில் புண்ணு வருது, அது சரியாயினோன்னு கையில் வருது, இது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குதுண்டா அபிஷேகத்தூள் என்று ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் அரிசிமா மஞ்சள்மா அபிஷேகத்தூள். இந்த அபிஷேகத்தூள் அபிஷேக பொடியை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக ஈடுபாடு எங்களுக்கு கிடைக்கணும் ஐயா. மனசு எப்போ பார்த்தாலும் கெட்ட விஷயத்தையே சிந்திச்சு கொண்டிருக்கு. தேவையற்ற கனவுகள் வருது, தப்பான நினைப்பு தான் மனசில் இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது நான் தப்பான நினைவுகள் அதிலிருந்து மீளணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. எனக்கு ஆன்மீக ஈடுபாடு வேணும் ஐயா. தவறான விஷயத்திலிருந்து நான் வெளிப்பட வேண்டும். பஞ்சாமிருத அபிஷேகம். உங்களுக்கு தெரியும் கோயிலில் அபிஷேகம் பண்ணிட்டு சாப்பிட தருவினம் பஞ்சாமிருதம் என்ற ஒரு பொருளை அபிஷேகம் செய்தால் ஆன்மீக ஈடுபாடு கிடைக்கும். ஆயுள் விருத்தி. எங்களோட குடும்பத்தில் எல்லாருமே 55 வயசு வந்தோன்னு செத்து போகிறாங்க. எங்களோட அப்பாவும் 55 வயசில் செத்துட்டார், அவட்ட அப்பாவும் 55 வயசு, எனக்கு இப்போ 50 வயசு. இன்னும் 5 வருஷத்தில் என்ன நடக்கும்? எங்கள் பெரியப்பாடை பிள்ளைகள் சித்தப்பா எல்லாருமே அற்பு ஆயுள் ஐயா. யாருமே 60 வயசு தாண்டவே இல்லை. ஏதோ ஒரு நோய் ஒரு விபத்து ஏதோ ஒன்றுனால மாறி மாறி இருக்கிறோம். எங்களுக்கு ஆயுள் பலன் இல்லை. இந்த மாதிரி யோசிக்கிற ஆக்களுக்கு பால் அபிஷேகம். பால்ன்றோன்னு கடையில் விற்கிற இந்த பெட்டி பால்கள் பேக்கெட் பால்கள் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாட்டில் கலந்த பால் தான் அபிஷேகத்திற்கு சிறந்தது. நாங்கள் கடையில் வாங்குகிற பால் வந்து 10,000 மாட்டோட பாலில் எல்லா பாலையும் எடுத்து ஒன்றாக கலந்து அதில் பசுப்பால் எருமைப்பால் எல்லாம் கலந்து தான் வரும். அதில் அது கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ கெமிக்கல், பிறகு அதை ஐஸ் பெட்டியில் வச்சு அதை பேக் பண்ணி அது வந்து அபிஷேகத்திற்கு உகந்ததல்ல. வேற ஒன்றும் வழி இல்லைன்றதுனால நாங்கள் பால் பேக்கெட்டை வாங்குகிறோம். சுத்தமாக
ஒரு மாட்டில் இருந்து கறக்கப்பட்ட பாலால் அபிஷேகம் சிவனுக்கு செய்தால் உங்களுடைய ஆயுள் விருத்தியாகும். ஆயுள் விருத்திக்கு பால் அபிஷேகம். அதே நேரத்தில் எங்களுடைய தோஷங்கள் நீங்கணும் ஐயா. எனக்கு இப்போ 45 வயசு ஆகிட்டு பல பாவங்களை நான் செய்துட்டேன். உத்தியோகம் வருமானத்துக்காக சில தவறுகள் செய்துட்டேன். என்னோட வாழ்க்கையில் செய்யக்கூடாத சில விஷயங்களை நான் செஞ்சிட்டேன். பஞ்சமா பாதகம் என்று சொல்கிற விஷயங்களை நான் செய்துட்டேன். இந்த பாவங்களை நான் இப்போ ஏற்றுக்கொண்டேன். இனி திருந்தோணும் ஐயா. இந்த பாவங்கள் இருந்து நான் மூலோணும். பஞ்சகவ்ய அபிஷேகம், பஞ்சகவ்யம்னு ஒன்று இருக்குது. பால், தயிர், நெய், கோமயம், கோசலம், இந்த அஞ்சையும் ஒரு பஞ்ச மந்திரம் ஒன்று சொல்லி சேர்த்தா அதுக்கு பேர் பஞ்சகவ்யம். அந்த பஞ்சகவ்யத்தினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் நீங்கும். அது ஒரு பக்கம். சுடுதண்ணி, இளவெண்ணீர் கையை இப்படி தொட்டு பார்க்கணும். கையில் சூடு, கை தாங்குகிற அளவு சூடான சுடுதண்ணியில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் முக்தி கிட்டும். இந்த பிறவி தான் கடைசி. இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நான் போயிடணும் ஐயா. எனக்கு மோட்சம் கிடைக்கணுமெண்டா இளநீர், இள சுடுதண்ணீர், குறைந்த நீர், இளநீரால் அபிஷேகம் செய்தால் ராஜ யோகம், ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் எல்லாம் வேலை செய்யும். கருப்பஞ்சாற்றால் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் கிட்டும். இந்த மாதிரி அபிஷேகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுடைய சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் நஷ்டமான பொருள் திரும்பி கிடைக்க வேண்டும். ஒரு பொருள் களவு போயிட்டு ஐயா, இல்லை ஒரு சொத்து எங்களை விட்டு போயிட்டு ஐயா, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துட்டு ஐயா. ஒருத்தனுக்கு 2 லட்சம் ரூபா காசு கேட்டான், கொடுத்தேன், இப்போ கேட்டால் திரும்பி தரான் இல்லை. நஷ்டம் அடைந்த பொருள் உங்களுக்கு திரும்பி கிடைக்கணுமா இருந்தால் ஒரு சட்டி எடுத்து அதுக்குள்ளே நல்ல அருகம்புள்ள ஊற போட்டு இந்த அருகம் புல்லு ஜலத்தினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் நீங்கள் நஷ்டமான பொருள் அல்லது திருட்டு போன பொருள் திரும்பி கிடைக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பய உணர்வு ஐயா. எல்லாத்துக்கும் பயம். ராவுல இரவு கண்டா பயம், இருட்டை கண்டா பயம், அதாவது 2 பேர் சண்டை பிடிச்சா பயம், ஆஸ்பத்திரியில் போனால் ஒரு சின்ன ஊசி போடுறதுக்கு ஒரு பயம். எப்போ பார்த்தாலும் எனக்கு பய உணர்வே இருக்குது. நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் பய உணர்வு நீங்கும். அதே மாதிரி தேன் ரொம்ப விசேஷம். தேன் அபிஷேகம் எப்போவுமே நல்ல சுத்தம், அந்த சக்கரைப்பாணி தேன் அல்ல, நல்ல சுத்தமான தேனீக்களினால் சேகரிக்கப்பட்ட தேன் அபிஷேகம் பண்ணினால் ஆயுள், ஆரோக்கியம், சௌபாக்கியம், சகல செல்வங்களும் கிடைக்கும். என்ன நேர்களே, இத்தனை நேரமும் என்னென்ன பொருட்களை அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன், எல்லாத்தையும் வாங்கி கொடுங்கோ, எல்லா பலனும் கிடைக்கும். முடியலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குண்டான பொருளை பிரதோஷமோ ஏதோ ஒரு நேரத்தில் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு வாங்கி கொடுத்தா அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல ஈஸ்வரன் உங்களை எல்லாம் காத்து ரட்சித்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.